அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு அதிகமான கிரகங்கள் வக்கிர கிரகங்கள்னா அதிகபட்சம் ஒரு மூணு கிரகம் ஆச்சுனாலே அந்த ஜாதகத்துடைய திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது அதை மொதல் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஜாதகமாகட்டும் கிரகங்கள் மூன்று கிரகங்கள் வரிசைக்கரமாக இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது நல்ல முறையில் இருக்காது சிறப்பான முறையில் அமையாது திருமணம் அமைவதுங்கிறதே கேள்விக்குறி அப்படி திருமணம் அமைஞ்சிட்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அது அதை விட கேள்விக்குறியாக போயிடும் இது வந்து கிரகங்கள் ஜாதகருக்கு தரும் பலன்கள் அப்போ நல்லா கவனிங்க எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக ஒரு மூன்று கிரகங்கள் அந்த ஆளராக இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு திருமண வாழ்க்கைகள் சரிப்பட்டு வராது அது இல்லாமல் ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்ட எந்த காரகத்துவமும் அவருக்கு நடக்காது நாட் ஓன்லி திருமணம் சரி இப்போது இந்த அமைப்பு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா இது அவருடைய கர்மா இதை யாரும் மாற்றவெலாம் முடியாது அவர் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை அவர் அனுபவிக்க பிறந்தவர் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் இது ஏன் முன்னாடியே பார்க்குறோம்னா கிரகங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்து அவங்களுக்கு திருமண பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஜாதகத்தை கவனித்து பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறோம் பரிசிய மூணு கிரகங்கள் சப்போஸ் ரெண்டு வக்கரகிரகம் இருக்குது மூணாவதாக ராகு அல்லது கேது வந்தாலும் அது வக்கரமாக தான் எடுத்துக்கணும் அப்போ அந்த அமைப்பு இருந்தாலே வந்து ஜாதகருக்கு என் வந்து ஏழாம்பாவம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பாதிக்கப்படும் சமூகத்தில் அவர் கிடைக்க வேண்டிய மரியாதையே கிடைக்காது ஏழாம் பாவங்கிறது சமூகம் தொழில் பண்ணார்னா பார்ட்னர் கிடைக்காது தொழில் பண்ண வேலைக்கு போகிறாருன்னா லைஃப் பார்ட்னர் கிடைக்காது அப்போ இத்தனை விஷயங்களை அவர் என்ன தான் பண்ணுறது அப்போ ஜாதகத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அது ஒரு மெயின் பாயிண்ட்டு பொதுவாகவே வந்து இந்த கிரகத்துடைய கிரகத்துடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு ரிவர்ஸில் தான் வேலை செய்யும் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் தீமை செய்யும் தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நன்மை செய்யும் அப்படிங்கிறதான் ரூல் இப்போது கிரகத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இதை இன்னொரு தடவை நம்ம கவனித்து பார்க்கணும்னா வக்ர கிரகங்களுக்கு ஒவ்வொரு உரு உடல் உறுப்பை குறிக்கும் அந்த வக்ர கிரகங்கள் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சனி வக்ரமாக இருக்குன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி பகவான் அப்படிங்கிறது தாடை தாடை வந்து கொஞ்சம் இரண்டு தாடை மாதிரி இருக்கும் இரட்டை தாடை மாதிரி இருக்கும் அப்போ வக்ர கிரகங்கள் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகள் சற்று மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிற அடிஷ்னல் விஷயத்தையும் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ ஒருத்தர் அமைப்பு பார்த்தே அவருக்கு இந்த கிரகம் இப்படி இருக்கணுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக வக்கிர கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அமையும் என்பதில் மாற்றுக்கருதே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வேறு என்னென்ன கிரகங்கள் இப்போ செவ்வாய் வக்ரமாகச்சுனா ஒரு மனிதனுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்ச பிரச்சனை இருக்கும் புருவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஆக அந்த கிரகம் சுட்டி காட்டுகின்ற உடல் உறுப்புகள் சற்று மாறுபட்டு இருக்கும் தான் இதை கான்செப்டு ஆக வக்கர கிரகங்கள் அதிகமாக இருந்தாலே அவர் வாழ்க்கை தரம் என்பது ஒரு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் கோபால் நன்றி வணக்கம் இவை அனைத்தும் பொது பலன்களே தனிப்பட்ட ஜாகத்தை பொறுத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி